தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மாலை 6 மணி ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஏப்ரல் 2 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு எப்படி இருந்தது, இன்று காலை மழைப்பதிவுக்கு பிறகு இன்று பகல் மழைப்பொழிவு எங்கெல்லாம் இருந்தது, மாலை எங்கே மழை தொடங்கி இருக்கிறது, வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கே மழைப்பொழிவு இருக்கிறது, வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு, அதாவது இன்று காலை 6 மணியுடன் முடிவடைந்த கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு, திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் புகையிலை ஆராய்ச்சி நிலையம், இதெல்லாம் 12 சென்டிமீட்டர், 120 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. 12 சென்டிமீட்டர் என்பது மிக அதிகம் இந்த கோடையில். அதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம், தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அக்ரோ, கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்க்கம், இதெல்லாம் 9 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் மாயனூர், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, இதெல்லாம் 6 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி 5 சென்டிமீட்டர், மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், கடலோரமும் மழை பெய்யும்னு சொல்லியிருந்தோமா, நல்லா பாருங்கள் பாயிண்ட், நேற்றைக்கு தான் அதை சொல்லியிருந்தோம், கடலோரத்திற்கும் மழை எட்டும், வேதாரண்யத்திற்கும் மழை எட்டும் என்று சொல்லியிருந்தோம், ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும்னு சொன்னோம். அதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் விழுப்புரம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், இதெல்லாம் 4 சென்டிமீட்டர், மேலும் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம், தருமபுரி மாவட்டம் மருந்தஹள்ளி, விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் பெண்ணுகொண்டபுரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீழ்ப்பாடி, திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, திருப்பூர் மாவட்டம் மேலணை, மேலும் இதெல்லாம் 3 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மற்றும் காரைக்கால், நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, திருப்பத்தூர் மாவட்டம் கோதண்டப்பட்டி, கன்னியாகுமரி மாவட்டம் சுரளக்கோடு, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர், திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மாதேவி, நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், பெரம்பலூர் மாவட்டம் எறையூர், விருதுநகர் மாவட்டம் விருதுநகர், தருமபுரி மாவட்டம் தலைநகர் தருமபுரி, திருப்பூர் மாவட்டம் தலைநகர் திருப்பூர், இதெல்லாம் 2 சென்டிமீட்டர், மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு, தேனி மாவட்டம் மஞ்சளாறு, கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராயப்பேட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு, விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம், தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், தேனி மாவட்டம் பெரியார் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு, இதெல்லாம் 1 சென்டிமீட்டர். மேலும் இப்பொழுது எங்கே மழை தொடங்கியிருக்கிறது என்பதை பார்ப்போம். இன்றைக்கு காலை பார்த்திங்கன்னா நாகூர் தொடங்கி நாகப்பட்டினம் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, அதாவது அலையாத்தி காட்டு பகுதி வரைக்கும் மழைப்பொழிவு கிடைத்தது. கடலோரத்தில் வேதாரண்யத்தில் இதில் 4 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கிடைத்திருக்கிறது. ஆனால் வேதாரண்யம் நகரத்திற்கு 6 கிலோமீட்டருக்கு மேற்கே மழை இல்லை, 5 கிலோமீட்டருக்கு மேற்கே மழை இல்லை, சுமார் 3-4 கிலோமீட்டர் வரைக்கும் வேதாரண்யம் கடலோர பகுதிகளில், இப்படியே கடலோரத்திற்கு இணையாக 4 கிலோமீட்டர் மட்டுமே உள்ளே வந்து மழைப்பொழிவை கொடுத்தது. அதாவது நாகப்பட்டினத்திலிருந்து உள்ளே 4 கிலோமீட்டர் அவ்வளோதான், வேளாங்கண்ணியிலிருந்து 4 கிலோமீட்டர், அதேபோல் வேட்டைக்காரன் இருப்பதிலிருந்து 4 கிலோமீட்டர் அவ்வளோதான், அதுக்குள்ளேயே மழைப்பொழிவை கொடுத்து அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி அங்கேயும் கொடுத்து கோடியக்கரை முனை வேதாரண்யம் பகுதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்தது. இன்று மதியம் பார்த்திங்கன்னா காரைக்காலில் கனமழை, சுமார் 1 மணி நேரம் இடி மின்னலுடன் கனமழையை கொடுத்து அது திருவாரூர் மாவட்டத்தோட வடக்கு ஓரம் வழியாக மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பகுதியை நோக்கி நகர்ந்து சென்று அது செயலிழந்தது. மேலும் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம்
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை பொழிவு தொடங்கியிருக்கிறது. மேலும் திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி, பெரம்பலூர் மாவட்ட எல்லை பகுதியில் மழை பொழிவு, அதே போல் திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி பகுதியில் லேசான மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் மழை பொழிவு மதியம் தொடங்கியிருக்கிறது. இந்த மழை பொழிவு இன்றைக்கு மாலையில் எங்கெங்கெல்லாம் பரவும், இன்று மாலைக்கு பிறகு முன்னிரவு நள்ளிரவு அதிகாலை வரைக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் மழை பொழிவிற்கு சாதகம் என்பதை பார்ப்போம். தெற்கிலிருந்து பார்த்தோம்னா கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்றைக்கு மழை வாய்ப்பு, அதுவும் குறிப்பாக தேனி மாவட்ட எல்லையோரம், கேரளாவின் இடுக்கி அணைக்கட்டு பகுதி, ஏலக்காய் சாகுபடி பகுதி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, வால்பாறை பகுதி, பாலக்காட்டு கணவாய் பகுதிக்கும் பொள்ளாச்சிக்கும் இன்றைக்கு வாய்ப்பு குறைவுங்க. அதாவது இந்த பாலக்காட்டு கணவாய் நுழைவாயிலாக இருந்தாலும் சரி, அதற்கு நேராக இருக்கக்கூடிய தாராபுரம் வரைக்கும் உள்பகுதிக்கு இன்றைக்கு வாய்ப்பு குறைவு. மேற்கு காற்றோட வேகம், கிழக்கு காற்றோட வேகம் எல்லாமே சற்று கூடுதலாக இருக்கிறது. தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு காற்று போய் வடமேற்கு பகுதியில் காற்று குவிதலை ஏற்படுத்துகிறது, அதாவது கர்நாடக எல்லையோரம் காற்று குவிதலை ஏற்படுத்துகிறது. மேலும் பார்த்திங்கன்னா கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்படுத்துகிறது. குறிப்பாக சொல்ல போனால் கொடைக்கானல் மலைப்பகுதி, மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தோட பழனி பகுதி கூட வாய்ப்பு தருகிறது. அதாவது திண்டுக்கல் மற்றும் பழனி, ஒட்டஞ்சத்திரம், இதற்கு மேலே இருக்கக்கூடிய கொடைக்கானல் மலைப்பகுதி, அப்படியே பார்த்திங்கன்னா கேரள எல்லை வரைக்கும் மூணார் வரைக்கும் வால்பாறை, அப்படியே பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தோட கேரள எல்லையோர பகுதி மற்றும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி, இந்த பகுதிக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி, கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு வடக்கே மேட்டுப்பாளையம், அன்னூர், இந்த பகுதியில் ஒதுக்கி ஒதுக்கி தான் நான் பேரை சொல்கிறேன்னா அந்த ஊரில் மழை பெய்யும் நம்பிடாதீங்க. அந்த ஊர் எதுக்கு சொல்கிறேன்னா இது முக்கியமான ஊர்கள், ஆகவே அந்த ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்லேயோ அல்ல அந்த ஊரை ஒதுக்கிட்டு புறநகர்லேயோ மழை பொழியலாம், அப்படி தான் இருக்கும். இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி அன்னூர்னு சொல்கிறேன், அன்னூரில் போய் நேற்று பெய்தது இன்றைக்கு பெய்யலாம், அல்லது அதனை ஒட்டி உள்ள கிராமப்புறங்களில் பெய்யலாம். மேட்டுப்பாளையம் அப்படின்னு சொல்கிறோம் அங்கே பெய்யலாம், அல்லது பில்லூர் அணைக்கட்டில் பெய்யலாம், அல்லது இன்னும் கேரள எல்லையோரத்தில் பெய்யலாம், அல்லது அங்கே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மருதமலை ஒட்டிய பகுதி, கணுவாய் பகுதி, அப்புறம் பார்த்திங்கன்னா தடாகம் பகுதியில் பெய்யலாம், அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு. நீலகிரி மாவட்டத்திலையும் கூடுதல் வாய்ப்பு ஆங்காங்கே தெரிகிறது. மேலும் ஈரோடு மாவட்டத்திலையும் இன்றைக்கு ஈரோடு கர்நாடக எல்லையோரத்திற்கும் வாய்ப்பு இருக்குது, ஈரோடு தெற்குக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை விட கூடுதல் வாய்ப்பு எங்கன்னா கர்நாடக எல்லையோர பகுதி தான் ஈரோட்டில் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு. அப்புறம் காவிரி கரையோரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, ஈரோடு மாவட்ட காவிரி கரையோரம் மற்றும் நாமக்கல் மாவட்ட பகுதிக்கும், அதாவது நாமக்கல் ஈரோடு இடைப்பட்ட பகுதி, நாமக்கல் ஈரோடு இடைப்பட்ட நாமக்கல் மாவட்டத்திற்கும் ஈரோடு மாவட்டத்திற்கும் வாய்ப்புண்டு. அதே போல் திருச்சி மாவட்டத்தோட வடக்கு வடமேற்கு பகுதி, அதாவது நாமக்கல் மாவட்ட எல்லைப்பகுதி, கரூர் மாவட்ட எல்லைப்பகுதி, நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதி, திருச்சி மாவட்டம் கரூர் மற்றும் நாமக்கல் இடைப்பட்ட பகுதி, இன்னும் சொல்லப்போனால் திருச்சி ஈரோடு இடைப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடி பார்த்திங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரிக்கும் ஆங்காங்கே வாய்ப்புண்டு, சேலம் மாவட்டம் மற்றும் தருமபுரி மாவட்டத்திற்கும், நாமக்கல் மாவட்டத்தோட கொல்லிமலை பகுதிக்கும், அதே போல் ஏற்காடு பகுதி, சேலம் மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதி, சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இடைப்பட்ட கல்வராயன் மலைப்பகுதிக்கு, ஆத்தூர், அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி, இந்த பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு வாய்ப்பு. அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட திருப்பத்தூர் மாவட்ட எல்லை பகுதிக்கும், நாற்றாம்பள்ளி உள்ளிட்ட பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக இன்றைக்கு மழை வாய்ப்பு உறுதியாக கூடுதல் வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய பகுதின்னு பார்த்திங்கன்னா வேலூர்லேருந்து தேனி வரைக்கும் உள்ள பகுதின்னு சொல்லலாம். வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, மேலும் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்றும் சேலம், தருமபுரி, நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் தெற்கு, இடையில் பாலக்காடு கணவாய்க்கு வாய்ப்பு குறைவு, நீலகிரி, கரூர் மற்றும் திண்டுக்கல், தேனி, கேரள பகுதி, ஏலக்காய் சாகுபடி பகுதி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி, திருச்சி மாவட்டத்தின் பகுதிகள், மேற்கு பகுதி வடக்கு பகுதியாக இருக்கலாம், திருச்சி மாவட்டத்தோட மேற்கு வடக்கு பகுதி. அப்புறம் அதிகாலையில் கடலோர பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது, அதிகாலையில் கடலோர பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது மழை வாய்ப்பு. நாளைய கடலோர பகுதி மழை வாய்ப்பு எங்கே அமையலன்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கேனாலும் அமையலாம். கூடுதல் வாய்ப்புன்னா நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், இந்த ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் தூரத்தில் மட்டும் மழை இருக்கும். எப்படி இன்றைக்கு வேதாரண்யம் பகுதியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே வந்து பெய்ததோ, அதாவது வேதாரண்யத்திலிருந்து
வேதாரண்யத்தோட எல்லை முடியும் இடத்திலேயே முடிஞ்சு, வேதாரண்யோட நகராட்சி எல்லை முடியும் இடத்துலேயே மழை நிறைவடைஞ்சு விட்டது. அப்படி தான் அதே போல் மழை பொழிவு 3 கிலோமீட்டர் உள்ளேருந்து பொழியலாம். டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மேற்கிலிருந்து மழை பொழிவு நள்ளிரவில் இருந்து தூரலை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, சிவகங்கை மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் திருச்சி மாவட்டத்தின் தெற்கு மற்றும் வடக்கு கிழக்கு பகுதி கூட வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன ஊர்கள் எல்லாமே திருச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் இடைப்பட்ட பகுதி மற்றும் வேலூருக்கும் தேனிக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதி, கொடைக்கானல் மலை வரைக்கும் இந்த இடைப்பட்ட பகுதிக்கு கூடுதல் வாய்ப்பு. பிற மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவு இருக்கும். கடலோரத்திற்கு அதிகாலை வாய்ப்பு இருக்குது, ஆனால் பரவலாக இருக்காது. ஒதுக்கி ஒதுக்கி குறைந்த இடத்துல தான் மழை பொழிவு. வரக்கூடிய 5ஆம் தேதி வரைக்கும் தாங்க இந்த மழைப்பொழிவு, இந்த சுற்றின் மழைப்பொழிவு. ஆக இன்றைக்கு 3 நாளைக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் அது 5க்கு பிறகு ஒரு 15 நாள் ஒரு மழைப்பொழிவோட தீவிரம் குறைந்து வெயில் அதிகரித்து புழுக்கம் அதிகரித்து காணப்படும். ஆனால் மழையெல்லாம் கோடையில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதாவது சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்குது, அது தாமதமாக பொழியும், சேர்த்து பொழியும். அது எல்லாமே ஏப்ரல் இறுதி மே மாதத்தில் 30 நாள் 31 நாள் அந்த நாட்களில் கூடுதல் சராசரி எல்லாமே கோடையில் பெய்யக்கூடிய மழையெல்லாம் ஏப்ரல் இறுதிக்கு பிறகு, ஏப்ரல் கடைசி வாரம் மற்றும் மே மாதத்தில் எல்லா நாட்களுமே ஆங்காங்கே ஆங்காங்கே கூடுதல் பரப்பில் மழை பொழிவு இருக்கும். வெப்பமும் புழுக்கமும் வரக்கூடிய 5ஆம் தேதிக்கு மேல் அதிகரிக்கும். மழைக்கு சாதகம் இல்லாமல் அமையப்போகிறது. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் ஆங்காங்கே இருக்கும், கேரளாவில் இருக்கும், கர்நாடக எல்லையோரத்தில் இருக்கும். ஆனால் பிற மாவட்டங்களில் பரவலான மழைப்பொழிவு, கூடுதல் இடத்துல மழைப்பொழிவு என்பது கொஞ்சம் கஷ்டம். 20ஆம் தேதிக்கு மேலே தான் கொஞ்சம் பரவலாகும். ஆனால் 5ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். ஏப்ரல் இறுதி வாரமும் மே மாதத்துலேயும் நல்ல மழை இருக்குது. எல்லா ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் வெயிலும் அதிகம் புழுக்கும் அதிகம், அதில் மாற்றம் இல்லை. சராசரிக்கு கூடுதல் மழை ஏப்ரல் இறுதிக்கு இறுதி வாரம் மற்றும் மே மாதத்தில் இருக்கிறது. நன்றி.